club Mukan Prabhu and Bagrat sir and Periperi Nandri, Masakatu in the Vandrikaro, Avercum Renderban Andri, Parator technician in Paratori available Irkanala, Avanglalu in the Varamudila, through G V Patashahal and Parator music director, cinematographer through Vail Rajarhal and Parator editor, through Venkataral, Olarkmore Murma Perian Andri, Parator Vail Poetry Kanala, Avangla Niki Varamudila. So Arthuba in the Cobra for the Arm and the Larkumetherium, but Tirundalum, Yellow roles no perfect out for Kirika Mudima Prima, Arab Kalatunde, in fact, Arab Mariam, Inicuricum around the constant approval on Ikari, Kabil and Abdin Selen and Manasa, Rumalinda, or Purchi. Okay, either Abdin and the point of September, Papa, Ipo, Bangrama, in the trailer, Papa, the Vera level, Meritor, so there are Holy Place Outland, sir. Kather Basha Endra Muthuramalingam. First one, Muthura sir ku thanks solikkom. Ena avaru actually vandu vera oru city subject pannanu adam pidichittu vandaru. But avana sir city na enga venaalum theri kandupidichukanga. Enakku vandu rural action na pannanu aasapadran sir. Ungalde edavadhu script unda solunga appdinu request panna. சரி பத நான் ஒன்னு வெச்சிருக்கேன் நான் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றேன் நான் சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூரல் கமர்ஷியல் ஆக்ஷன் பண்ணனும்னு ரொம்ப ஆசை பட் அது வந்து அந்த கலா எனக்கு சத்தியமா தெரியாது சோ ஒருத்தர் நம்பி தான் நான் அது போனும் சோ முத்தையா சார் மாதிரி டைரக்டரை நம்பி போறதுல எனக்கு 100% அஷ்யூரிட்டி இருந்தது சோ அதனால தான் நான் வந்து அவர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த படமே கேட்டேன் அவர்ட்ட எனக்கு ரொம்ப சொல்லிருக்கேன் இது முன்னாடி அவர்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட படங்கள்ல ஒரு emotions கண்டிப்பா இருக்கும் plus characterizations வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஓதியா நம்ம லைஃப்ல பார்க்குற அந்த மாதிரி characters பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சோ இந்த படத்துல கூட emotions வந்து அவரு பேசிக்கா ஒரு பயங்கரமான ஒரு emotional person ஏனா படத்துல இருக்கிற emotional scene-ல அவர் சொல்லும்போது அவர் அழுதுறாரு சோ அது பாக்கும்போது scene அந்த ஸ்பாட்டுக்கு போய் லைட் பண்ணி அந்த scene இது அப்படி சொல்லிட்டு அந்த emotional அப்படியே சொல்லும்போது அழுதுட்டே இருப்பாரு பாக்கும்போது எனக்கு சார் என்ன சார் நீங்க அழுதுட்டீங்க இப்ப நான் இது பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு emotion வருமா இல்லையா நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்களா சோ ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்றதுனால அந்த மாதிரி ஒரு scenes அவரால எழுத முடியுது அது பிரசன்ட் பண்ண முடியுது சோ நான் அதே ஓட்டு அப்படி கேட்டேன் சார் இதெல்லாம் ஓகேவா சார் இது எல்லாம் நடக்குமா இந்த மாதிரி ஊர் சைட்ல எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டை மீறி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா பண்ணலான்ற ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துல இருக்கிற உறவு அந்த ஒரு நன்றி கடன் அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து உண்மையிலே பார்த்ததுன்னு எங்க ப்ரொடியூசர்ஸ் தான் நம்ம சக்தி சார் விஜய் சார் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பாசமா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அதுவும் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 5 hours மினிமம் பேசுவாங்க ஊருக்கு ஸோ உண்மையிலே இந்த படம் முத்தையா சார் கூட பண்ணதுல எனக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் ரொம்ப லக்குன்னு நான் சொல்லுவேன் தேங்க்யூ சார் and இதான் நான் ப்ரொடியூசர்ஸ் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் அது ஒரு பிரதராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து சில மனிதர்கள் நம்ம மீட் பண்ணும்போது அந்த வெயில் லென்த் செட் ஆகும்போதுலாம் அது கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ இந்த படத்தில் நடந்திருக்கு அப்புறம் எங்களோட ட்ரம் ஸ்டிக்கோட டெடி விவேக் சார் இருக்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் எல்லா படங்களுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலாக இருக்கட்டும் சேட்டலைட்டாக இருக்கட்டும் இப்போ ப்ரொடக்ஷன்லையும் கூட இந்த படம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஜி ஸ்டுடியோஸ் ஃபார் கொலாபரேட்டிங் ஃபார் செகண்ட் டைம்ஸ் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இப்போ ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் சித்தி அவங்க முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் ஊர்ல சும்மா பாட்டு பாடி தெரிஞ்சுட்டு வராங்க அது இல்லாம ஒரு கேரக்டரைசேஷனா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆக்சுவலா என்ன விட அவங்களுக்கு தான் டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் படத்துல ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரு அவங்க கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப டீட்டெயில்டா அந்த பேர்ல இருந்து அந்த ப்ரெசன்டேஷன்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஓகே பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் நான் வந்து கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் சும்மா வந்துட்டு போற இல்லாம எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமா எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஸோ அண்ட் ஃபைட்ஸ் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபைட்ஸ் இப்போ சார் பார்வைலாம் வந்து உடஞ்சிடுச்சு, முட்டி லிகமெண்ட் தேர ஆயிடுச்சு. ஆனாலும் அது ஒரு 4 கட்டெல்லாம் கட்டி ஒரு 2வது ஃபைட் வந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சு 3வது ஃபைட் வந்தார். ரிஷிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்லேயே வந்து நிறைய ஷார்ட்ஸு, இந்த ரொம்ப ரிஸ்க்கான ஷார்ட்ஸு, இந்த பஸ்ஸில் போய் அடிக்கிற ஷார்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வாட்டி அது அவரே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நம்ம பாருங்க மூஞ்சியில் குதிரை சாப்பிடலாம் வந்து முத்தையா சார் பார்த்து எல்லாமே ரியலாக வேணும், இன்னும் ஃபோர்ஸ் போகணும், இன்னும் அடிங்க அடிங்கன்றார். அதான் டப்பிங் போகும்போது அவர் தான் என்ன சொல்வார், என் ஹீரோ அந்த படத்தில் வந்து ஒன்று கத்தி பேசணும் இல்லைன்னா கத்தியில் பேசணும், ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ அந்த அளவுக்கு நானும் சார் ரொமான்ஸ் இல்லை நல்லா கத்தி பேசுங்க சார், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன், இல்லை இந்த ஹீரோ வந்து கத்தி தான் பேசுவான் இல்லைன்னா கத்தியில் பேசுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக அவரோட டப்பிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு புதுமையாக இருந்தது. ப்ளஸ் அவரோட டீம் பிரேம் நசீர், தளபதி, பாண்டியன், பூபதி சார் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய டீம் வச்சிருக்காரு. அப்புறம் வேல்ராஜ் சார், வெங்கடேஷ் சார் நம்ம கேமரா, அப்புறம் லிட்டில் வேல்ராஜ் சார் இங்கே இருக்கிறவர், எங்கே ஒரு காணும் அங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான டீமு, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷெடியூல் வந்து 20 days, இன்னொரு ஷெடியூல் வந்து 45 days கண்டினியூஸாக. அதுவும் அந்த கோவில்பட்டியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க, நான் மட்டும் அங்கேயே இருப்பேன் 2 months ஆகும். அந்த நவன் சார் என்னப்பா அங்கே தான் இருக்கிறியா, ஒவ்வொருத்தரும் ஊருக்குள்ளேருந்து கிளம்பி வரும்போது கால் பண்ணாங்க, அங்கே தான் இருக்கா வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ உண்மையிலே ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு அந்த ஊருக்கு போய் நம்ம ஷூட் பண்ணதுனால எல்லாருமே அவ்வளோ க்ளோஸாக, எல்லாருமே ஒரே ஹோட்டல் தான், வேறு அந்த ஹோட்டலில் வேறு ஹோட்டலும் இல்லை அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர், அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அனலைஸ் மாஸ்டர், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே, சாந்தி மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், எல்லா மாஸ்டர்ஸும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிவி ஆக்சுவலாக இந்த சாங் இந்த படத்தில் வந்து சாங் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணாங்க, அந்த டவுலுக்கான ரவுடி அந்த சாங் ஃபஸ்ட்டு அந்த டியூன் போட்டு அதை அனுப்பிச்சார் முத்தையா சார். நான் உடனே ஜிவிக்கு அடித்தேன், மச்சா நீ உனக்கு தெரியுமா நான் தான் இந்த படத்தில் ஹீரோ தெரியுமா, நீ இந்த அளவுக்கு பீட் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் கேட்டேன் நான். மச்சான் அவரை இதே பத்தலான்றாரு, இன்னும் இதோட டபுளாக வேணும், இதே ஓகே பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஃபோன் வச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாங்காக இருக்கட்டும், இந்த டான்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் என்னோட படங்களில் நான் எனக்கு பண்ணதே கிடையாது. ஸோ இந்த படத்தில் என்னோட ப்ரெசன்டேஷனே ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் டெஃபினெட்லி இட் பி அ குட் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு அந்த குவியில தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படத்துடைய ஹீரோயின் சித்தி இதானி அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட முதல் படத்துக்கு வந்து தனது காடு காட்டினா நீங்கள் சப்போர்ட்டும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ், சப்போர்ட், ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. 2 June காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.